வெல்கம் டு கட்டு சோ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான தோசை ரெடி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். இட்லி அரிசி போட்டுக்கறேங்க. அப்புறம் பச்சரிசி போட்டுக்கறேன். கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து தான் ரொம்ப சத்து. நான் வந்து இட்லி மாவுல அந்த எல்லாத்துமே கருப்பு உளுந்து தான் போடுவேன். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு. இப்போ இதுக்கு என்ன ரேஷியோ நாங்க எல்லா பருப்பு அரிசி எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தாங்க. துவரம் பருப்பு மட்டும் அரை உலக்கு போடணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த உலக்கில் எல்லாமே ஒவ்வொரு உலக்கம் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு மட்டும் அரை உலக்கம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக நான் கொடுக்குறேன், ரேஷியோ கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேனை கடாயை எடுத்துக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் கீரகமும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். எதுக்கு தேங்காய் சேர்க்குறோம்னா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் தேங்காய் சேர்க்குறோம். நீங்கள் எந்த கீரை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அளவு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இவ்வளோ இந்த ரேஷியோவுக்கு எனக்கு அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு போட்டிங்கன்னா இன்னும் 1.5 தேங்காய் கூட போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து கசப்பே சுத்தமாக இருக்காதுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம கீரையும் போட்டுக்குவோம். முருங்கை கீரையை நல்லா சுருளை வதக்கிடுங்க. நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ நம்ம இதை ஆறட்டுங்க. ஆறினோடனே இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே இதை அரைச்சிருவோம். உப்பு சேர்த்து அரைச்சிருங்க. அது நம்மளோட ஹெல்த்தியான முருங்கை கீரை மாவை நான் இப்போ ஆட்டி வந்துட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம். கிறிஸ்பியான முருங்கை கீரை தோசை ரெடி ஆச்சு. திருப்பி போட்டுருவோம். கிட்ஸுக்கு இந்த ஃபார்மில் கொடுங்க, கிரீன் தோசைன்னு சொல்லி. கண்டிப்பாக வேணும் சொல்ல மாட்டாங்க. இது முருங்கைக்கு நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியாக இருக்கும். ரொம்ப 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 ஹெல்தி தோசை. முருங்கைக்கீரை வந்து நம்ம எந்தெந்த ஃபார்மில் சேர்க்குறோமோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சத்து அதில் நிறையா இருக்குங்க. இப்போது மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கீரை வாட கொஞ்சம் கூட இருக்காதுங்க. நல்லா வதக்கிறதுனால கூட வந்து நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கசக்கவும் செய்யாது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை இப்போ ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டி செஞ்சு காட்டுறேன். நம்ம கட்டு தோசைலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து எடுத்து முடிச்சிடும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன். அதற்கு சைனிங் ஆஃப். லவ் யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.